ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஆக்சுவலி இந்த வீடியோவில் ரொம்ப இரும்பி இருப்பேன் பிகாஸ் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால வேறு எதுவும் இல்லை பட் சில பேர் கேட்டிருந்தாங்க வீடியோ கண்டினியூவாக போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் டேஸ் அப்புறம் போட்டிருந்தேன் இரும்பி இந்த சப்போர்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் எல்லாேருக்கும் சாரி ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் போங்க பாய் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனிட் டென்னில் நேம் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஓகே ஸோ சாப்டர் நம்பர் தேர்ட்டி டூ சாப்டரோட பேர் டைரக்ட் டேக்ஸஸ் பேஜ் நம்பர் த்ரீ ஒன் ஃபைவ் நோட் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போது டேக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க தமிழில் வரின்னு சொல்கிறாங்க அதோடய மீனிங் என்ன நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா சினிமாவிலே எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்றாங்க ஓகே என்னால் இந்த புக்கில் இருக்கிறது என்னன்னு தான் இப்போதைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் பட் டீட்டெயிலாக வேணும்னா ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒன்று வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா கமெண்டில் கேளுங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிபிடி ப்ரசன்டேஷன் பண்ணி வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே சரி ஓகே இப்போது டேக்ஸ்னால் என்ன மீனிங் ஆஃப் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக சொல்கிறோம்னா நாம் பிஸ்னஸ் பண்ணுறோம் சரி வேலைக்கு போகிறோம் சரி என்ன கிடைக்கும் நமக்கு அது இன்கம் ப்ராஃபிட் கிடைக்கும் அதாவது லாபம் கிடைக்கும் அதெல்லாம் கேஷ் அதாவது பணம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா நாம் பண் நம்ம ஹர்ன் பண்ணுற நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட் ஹர்ன் பண்ணுறோம் சேல்ரி வாங்குகிறோம் இல்லாட்டம் பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும் ஓகேங்களா ஸோ இதுதான் இது வந்து கம்பல்சரி இருக்கிற நம்ம நாட்டு இல்லை அந்தந்த நாட்டுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க அவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணி ஆகணும் இதில் தான் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் Tax is a compulsory contribution. So compulsory எல்லாருமே கட்ட வேண்டியது ஓகே இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இட் இஸ் லெவிட் ஆன் த இன்கம் ஆர் ப்ராஃபிட் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் எனி இன்ஸ்டிடியூஷன் ஓகே ஸோ இப்போது இன்கம்னால் உங்களை என்ன சொன்னேன் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் ப்ராஃபிட்னால் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேருந்து வர லாபம் ஓகே என்ன பண்ணாலும் சரி நம்ம ஹேர்ன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு அது என்னன்றத டீட்டெயிலில் நம்ம அப்புறம் பார்க்கலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் சரியா இன்னொன்று ஸோ டேக்ஸ் இஸ் அ பேசிக் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ டு த கவர்மெண்ட் சொல்லப்போனால் கவர்மெண்ட்டுக்கு எப்படி சம்பளம்னு பார்த்தீங்கன்னா அது ரெவென்யூன்னா வருவாயின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வருமானம் இது நாம் கட்டுற வருமானம் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் கவர்மெண்ட் ஹேர்ன் பண்ணுறாங்க இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நெக்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் உங்கள் தெருவில் ரோடு போடுறது ஓகே புதுசாக வந்து பைப் லைன் கனெக்ட் பண்ணி ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வர்றது அப்புறம் ஏதாச்சும் கவர்மெண்ட்டு ஏதோ ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வைக்கிறது ரோடு கட்டுறது அப்புறம் சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் ட்ராக் போடுறது ட்ரெயின் விடுறது இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது அதுக்காக தான் இந்த இதுவெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்களே இல்லைன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கே தெரியும் ஓகே நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டைப்ஸ் வந்து ரெண்டோ டைப்ஸாக இருக்குது அதில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது இப்போது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் என்னன்றத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் தப்பாக மீனிங் புரிஞ்சுருப்பாங்க ஸோ டேரெக்ட் டேக்ஸ்ன்னு நாமளாக டேரெக்டாக போய் கட்டுறது இன்டேரக்ட் டேக்ஸ்னால் வேறு யாராவது வச்சு போய் கட்டுறது இல்லை இன்டேரக்டாக கட்டுறதுன்னு ஒரு மீனிங் சொல்லுவாங்க ஆனால் மீனிங் அது இல்லை ஸோ நான் சொல்கிறேன் இன் கேஸ் உங்களுக்கு புரியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் கேட்கலன்னா கூட எனக்கு சொல்லுங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க புரியலைன்றதுக்கு மீனிங் வேறு வாய்ஸ் கேட்கலன்றது மீனிங் வேறு ஸோ அது கிளியராக சொன்னால் தான் என்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கான் அவன் வேலைக்கு போகிறான் ஓகே பையனும் ஒரு ஆள் வேலைக்கு போகிறாங்க ஓகே போகும்போது அவங்க வந்து மந்த்சு மாதம் இவ்வளோ காசு அவங்க சம்பாதிக்கிறாங்க ஓகே ஸ்டார்ட்டிங்கில் அவங்க டேக்ஸ் கட்ட மாட்டாங்க ஏன்னா கட்ட வேண்டிய அவசியங்கள் இருக்காது ஏன்னா அவங்க சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் அப்புறம் அவனுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துருக்கீங்களா இப்போது இருபது வயசில் வேலைக்கு போகிறான் ஒரு முப்பது வயசில் பார்த்தீங்கன்னா மாதம் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரியா சம்பாதிக்கிறான்னா அப்போ அவன் ஒரு வருஷத்துக்கு அவனோட சேல்ரி குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதனால் அவன் கம்பல்சரி டேக்ஸ் கட்டி ஆகணும் ஓகே இப்போது கவர்மெண்ட்டுக்கும் சரி எல்லாேருக்கும் சரி ஒரு விஷயம் தெரிய வரும் ஸோ டைரக்ட் டாக்ஸ்னால் இவன் மூலியமாக தான் வந்திருக்குன்ற விஷயம் தெரிய வரும் ஸோ இப்போ ராஜேஷ்னு ஒரு பர்சன் இருக்கான்னா ராஜேஷ் அவனோட பேன் கார்டு தான் ஸோ இவன் தான் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறான் இவன் கையிலேருந்து தான் இந்த டேக்ஸ் வந்திருக்கு இவன் தான் டேக்ஸ் கட்டியிருக்கான்ற விஷயம் தெரிய வரும் ஓகே சரி தான் டேரெக்ட் டேக்ஸஸ் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஃப் எப்போ இஃப் ய டாக்ஸ் லெவிட் ஆன் த இன்கம் ஆர் வெல்த் ஆஃப் எ பர்சன் இஸ் பேய்டு பை த சேம் பர்சன் ஸோ அதே ஆள் தான் கட்டுவான் ஓகேங்களா ஆர் எஸ் ஆஃபீஸ்னு போட்டுருக்காங்க அந்த ஆஃபீஸ்னால் கம்பெனி சொல்லப்போனால் இவன் சார்பில் கம்பெனினா கட்ட மாட்டாங்க ஓகேங்களா இவனுக்கிட்டே அந்த டேக்ஸை பிடிச்சி இவனோட பேர்லேயே கவர்மெண்ட் கிட்டே கட்டிடுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸு வெல்த் டேக்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கம்பல்சரி நோட் பண்ணி ஆனால் கேபிட்டல் கெயின் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு பெரிய லெசனே உங்களுக்கு எடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு எடுக்கிறேன் தேவைப்பட்டால் சொல்லுங்க ஓகே என்னோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இன் இந்தியா ஆல் டேரக்ட் டேக்ஸஸ் ஆர் லெவிட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவங்க தான் பர்சனேஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த டேரெக்ட் டேக்ஸ் ஃபுல்லாமே கலெக்ட் பண்ணுற யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு ஓகே இப்போது இன்டைரக்ட் டேக்ஸ் மீனிங் என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க ஸோ இன்டைரக்ட் டேக்ஸுன்றது இவன் தான் கட்டினான்னு தெரிய வராது இப்போ நான் இது படித்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன் அந்த எக்ஸாம்பிள் புரியலன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஓகே இஃப் டாக்ஸஸ் லெவிட் ஆன் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆஃப் எ பர்சன் அது என்னதுன்னா சப்போஸ் ஒரு டேக்ஸ் வந்து பொருள் அல்லது சர்வீஸ் அது என்ன பொருள் அல்லது சர்வீஸ் பொருள்னால் நீங்கள் ஏதோ ப்ராடக்டாக வாங்குறீங்க அரிசி வாங்குறீங்க கோதுமை வாங்குறீங்க இல்லை ஒரு சாக்லேட் வாங்குறீங்க ஓகே சர்வீஸ்னால் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கிறீங்க இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் பைத்தான் படிக்கிறீங்க இல்லை டேலி படிக்கிறீங்க ஏதோ ஒரு கோடிங் லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க டென் தௌசண்ட் ஃபீஸ்னால் அதுக்கு எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் போடுவாங்க அட் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணால் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதில் பத்தாயிரரூபா அவங்களுக்கு ப்ராஃபிட்டு பேலன்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டிவிடுவாங்க ஓகே இப்போது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஜிஎஸ்டிங்கு கொடுத்துருக்காங்க ஆனால் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வேட்டு சர்வீஸ் டேக்ஸு எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அப்புறம் கஸ்டம் ட்ரூ பிரிவுகள் இருக்கும் ஓகேங்களா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சாரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில சின்ன பசங்ககிட்ட சொல்லுவாங்க மணி டேக்ஸ் கட்டிருக்கேங்கிட்டே இல்லை நான் டேக்ஸ் கட்டேன்னு இல்லை சொல்கிறேன் எங்கள் அப்பா தான் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போது என்னென்னா நீங்களே ஒரு எக்ஸாம் எடுத்துக்கணும் நீங்கள் வெளியே போகிறீங்க போகும்போது கண்டிப்பாக ஒரு பிஸ்கெட்டு இல்லை ஒரு ஜூஸு ஒரு சாக்லேட்டு இந்த மாதிரி வாங்குவீங்க கரெக்டாக ஆனால் நீங்கள் போயிட்டு நான் டேரி மில்க் வாங்குகிறேன் நான் அதனால் டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்ல போகிறது இல்லை நான் வந்து ஒரு கூல்ட்ரிங்ஸ் ட்ரிங்க்ஸ் ஒரு டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்ல போகிறது இல்லை அவள் பிஸ்கெட் வாங்கன்னு சொல்ல போகிறது இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற பொருளில் இன்டேரக்டாக டேக்ஸோட வேல்யூ ஆட் ஆகிருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேட்ச் பாக்ஸ் வத்தி பெட்டி வாங்குறீங்கன்னா கூட அதில் போட்டிருக்கும் இன்க்ளூஸ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் போட்டிருக்கும் பட் தெரியாது இந்த மாதிரி திவ்யா ரமேஷ் சுரேஷ் ராஜேஷுன்ற பர்சன் தான் இந்த மேட்ச் பாக்ஸ் வாங்கணும் இந்த பிஸ்கெட் வாங்கினாங்க இவன் தான் இந்த பிஸ்கெட் வாங்கினது கட்டுறான விஷயம் கவர்மெண்ட் தெரியாது பட் இருந்தாலும் இந்த பொருள் வாங்குறவங்களா அது எல்லாத்துலேயும் டேக்ஸ் இருக்குது இது எல்லாமே யார் கட்டுறாங்க நீங்கள் யாருக்கேருந்து வாங்குகிறீங்க அந்த செல்லர் கட்டுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சர் வந்து ஹோல்சேல் ஷாப் விற்கிறாங்க அப்போது அந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவார்னா ஹோல்சேல் ஷாப் டேக்ஸை கலெக்ட் பண்ணுவார் ஓகே இவர் வாங்கி கட்டிகிட்டு வரோம் அவங்க சார்பில் ஓகே நெக்ஸ்ட்டு ஹோல்சேல் ஷாப் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க ரீட்டைல் ஷாப் சேல்ஸ் பண்ணுறாரு அப்போ இங்கே சேல்ஸ் பண்ணும்போது இவங்க நான் அடிஷ்னல் வேல்யூ அவங்களோட ப்ராஃபிட்டும் வச்சு அதுக்கு மேலே டேக்ஸும் வச்சு கலெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ரீட்டெயில் ஷாப் இருக்குது இப்போ அந்த டெய்ரி மூலம் பத்து ரூபா முப்பது ரூபா இல்லை ஒன் டுவெண்ட்டின்ற ருபீஸ் வருதுனா நீங்கள் அதுக்கான டேக்ஸை கட்டுறீங்க ஆனால் இன்டேரக்டாக கட்டுறீங்க அதனால தான் இந்த பீரியட் வச்சுருக்கோம் ஸோ டேரக்ட் டேக்ஸ்கிறது நீங்கள் தான் கட்டுறீங்கிற விஷயம் தெரிய வரும் ஆனால் இன்டெரெக்ட் டேக்ஸுன்றது உங்களுக்கு தெரியாது ஓகே பட் எல்லாத்துலையும் டேக்ஸ் இருக்குது நீங்கள் என்ன பொருள் வாங்கினா சரி டாக்ஸ் இருக்குது ஓகேயா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ்னு ஆல்ரெடி மீனிங் சொல்லிவிட்டேன் சொல்லப்போனால் இந்த சாப்டரில் வந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப வரும் இன்கம் டேக்ஸ் நீங்கள் மீனிங் ஆல்ரெடி படிச்சுருப்பீங்க இப்போ நானும் ஓரளவுக்கு சொன்னேன் அதே விஷயத்த இந்த ஃபீச்சர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பெருசாக கொடுத்து வச்சுருப்பாங்க ஓகே பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரியா ஸோ இன்கம் டேக்ஸ் இஸ் ஏ டை டேக்ஸு இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் ஓகே அண்டர் விச் டேக்ஸ் கேல்குலேட் ஆன் இன்கம் ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம் ஓகே அது இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லாட்டி அது கம்பெனியாக இருக்கட்டும் ஓகே ஏதாச்சும் ஒரு மீன்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு மணி ஹேர்ன் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் ஒன்றும் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பீங்க இல்லை நீங்கள் வந்து சேல்ரி வாங்குற ஒரு பர்சனாக இருப்பீங்க ஓகே ஸோ இதில் நீங்கள் ஹேர்ன் பண்ணுறீங்க கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இல்லை குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு அதிலிருந்து நீங்கள் கம்பல்சரி டேக்ஸ் கட்டி ஆகணும் சில பேர் கட்டாமல் இருப்பாங்க அதை பற்றி கேட்காதீங்க கட்டணுன்ட்டு கவர்மெண்ட் ரூல்ஸு ஓகே இப்போது இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஸோ நான் என்னென்னா தமிழில் தன்மைகள்னு சொல்லுவாங்க ஓகே லெவிட் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இதோட பாயிண்ட் என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் இஸ் லெவிட் இன் இந்தியா பை வெச்சு ஆஃப் என்ட்ரி ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டிகல்ஸு ரூல்ஸு இயருன்னு சொல்லி நிறைய போட்டிருப்பாங்க ஓகே அந்த விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போனால் எனக்கே ஞாபகம் வச்சுக்கிற இதுனா இல்லை புரிஞ்சு படிப்பேன் ஓகே வேறு வழி இல்லை நீங்கள் இந்த லா இந்த செக்ஷன்ஸ்லாம் வரும்போது நீங்கள் அதை கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஏன்னா அதை புரிஞ்சிக்கலாம் பட் இந்த லா இந்த செக்ஷன் இந்த இயர்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கம்பல்சரி ஓகே ஸோ அதில் பார்த்துக்கோங்க செவன்த் ஷெட்யூல் டு த ஆர்டிகல்ஸ் டூ ஃபோட்டி சிக்ஸுன்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க இது சம்டைம் உங்களுக்கு வந்து ஃபில் இன் த பிளான்ஸை சூஸ் மாதிரி தான் கூட வர வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டை நீங்கள் படிச்சிட்டிங்க செகண்ட் பாயிண்ட் ஸோ இன்கம் டேக்ஸுன்றது அதாவது டேரக்ட் டேக்ஸ்கிறது யார் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயத்த முன்னாடி சொல்லிட்டாங்க அந்த பாயிண்ட் தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல மீனிங் நீங்கள் புரிஞ்சாலே ஈஸியாக அந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபீச்சர்ஸில் ஃபீச்சர்ஸில் உங்களால் எழுத முடியும் ஓகே இன்கம் டேக்ஸ் இஸ் சார்ஜ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் ஆல் இன்கம் அதன் தான் அக்ரிகல்ச்சர் இன்கம் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் அக்ரிகல்ச்சர் ப்ராடெக்ட்லேருந்து வரதில் டேக்ஸ் நான் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க பட் அதுலேருந்து லோனுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் போடுறானுங்க சரி ஓகே திரும்ப சொல்கிறேன் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி அதில் பொருளுக்கெல்லாம் டேக்ஸ் இல்லை ஆனால் அதுக்கு இருக்கும் எப்போ இருக்கின்ற விஷயத்த உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கேளுங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா அதுக்கு வந்து நான் வந்து வீடியோவில் கிளாஸ் எடுத்து போட்டால் உங்களுக்கு புரியாது மாதிரி ஜூமு இல்லை கூகுள் மீட்டில் உங்களோடய டவுட்டை நீங்கள் கேட் கேட்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் வச்சால் கூட நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவ் அவர் த பவர் டு சார்ஜ் இன்கம் டேக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் வெஸ்டட் சாரி ஆஸ் பின் வெஸ்டட் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டு அக்ரிகல்ச்சர் இன்கம்ல வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொறுப்பை ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சுருக்காங்க அது உங்களோட ஓன் சாய்ஸ்ன்னு வச்சுருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ இன்கம் டேக்ஸ் இஸ் டேரெக்ட் டாக்ஸுன்னு பார்த்துருங்க ஸோ டேரக்ட் டேக்ஸு இன்கம் டேக்ஸ்னு பார்த்தீங்க இல்லை திரும்ப கொடுத்துருக்காங்க பாரு இன்கம் டேக்ஸ் இஸ் டேரக்ட் டேக்ஸ் ஸோ திரும்ப திரும்ப அதே பாயிண்ட் வந்திருக்காங்க பாரு இட் இஸ் பிகாஸ் என்னப்பா இட் இஸ் பிகாஸ் த லைபிலிட்டி டூ டெபாசிட் அண்ட் அல்டிமேட் த பேர்டன் ஆர் சேம் பர்சன் ஸோ ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் சொல்லப்போனால் டேரக்ட் டேக்ஸில் ஒரே பர்சன் தான் அந்த பொறுப்பை எடுத்துப்பாங்க ஏன்னா அவன் தான் சம்பாதிக்கிறான் தான் அதுக்கான டேக்ஸ் கட்டி ஆகணும் நீங்கள் சம்பாரிச்சிட்டு உங்கள் அப்பா மேலே டேக்ஸ் கட்டணும் சொல்லக்கூட முடியாது ஓகே இல்லை உங்களோட சிஸ்டர் மேலே சொல்லக்கூடாது சொல்லப்போனால் பொறுப்பு வந்து ஒரு ஆள் எவன் சம்பாதிக்கிறானோ தான் டேக்ஸை கட்டி ஆகணும் சரியா த பர்சன் ஹேர்னிங் இன்கம் இஸ் லைபிள் டு பே டேக்ஸ் ஐ மீன் இன்கம் டேக்ஸ் அவுட் ஆஃப் இஸ் ஓன் பாக்கெட் அண்ட் கேனாட் பாஸ் த பேரன் டு த அனதர் பர்சன்ஸ் ஓகே நான் நடுவில் நல்ல கொஞ்சம் விட்டுருப்பேன் அதனால் என்ன சொல்கிறது படிக்க எல்லாம் நினச்சிக்கிறது ஓகேங்களா ஸோ ஷார்ட்டாக முடிக்கிறாங்க ரொம்ப பெருசாக போகாமல் ஓகே ஸோ நான் சொன்னப்போ தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னது ஆன்வல் டேக்ஸ் ஆன்வல்னா என்னது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நீங்கள் பிகாம் படிக்கும் போது நீங்கள் சப்போஸ் காமர்ஸ் ஃபீல்ட் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டாக நீங்கள் போகும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க குவார்டர்லி ஆஃப் இயர்லி ஆன்வலி ஸோ ஆன்வலின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் ஏ இயர் அதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆஃப் இயர்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த் ஆறு மாதம் ஒரு வாட்டி குவார்ட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் ஒரு வாட்டி தப்பாக புரிஞ்சுருப்பாங்க பட் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த் புரியுது அவங்களுக்கு ஏன்னா பன்னெண்டு மாதம் அதை கோர்ட்ரை கால் பங்காக பிரிச்சா மூணு மூணு மூணுன்னு மூணுன்னு வரும் ஓகேங்களா சரி இன்கம் டேக்ஸ் இஸ் ஆன்வல் டேக்ஸ் பிகாஸ் இட் இஸ் இட் இஸ் த இன்கம் ஆஃப் பர்டிகுலர் பர்டிகுலர் இயர் விச் இஸ் சார்ஜபிள் டூ சேக் ஸோட்டி பார்த்துட்டு தான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லிமிட் மேலே இருந்துச்சுன்னா நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் பட் சொல்லப் போனால் மந்த்லி மந்த்லி அதுக்கான விஷயத்த அவங்க என்ன பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப பெருசாக போகும் அதனால தான் நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஆன் பர்சன் இட் இஸ் எ டேக்ஸ் ஆன் இன்கம் ஏர்ன்டு பை எ பர்சன் சொல்லிட்டு சொன்ன பாயிண்ட் தான் த பர்சன் அதாவது டேர்ம் பர்சன் ஹாஸ் பின் டிஃபைன் அண்டர் த இன்கம் டேக்ஸ் இட் இன்க்ளூட் இந்த பாயிண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்களா இங்கே ஓகே ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இல்லை கம்பெனின விஷயத்த நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க பட் திரும்பவும் கொடுத்துருக்காங்க அந்த இண்டிவிஜுவல் பர்சன் யாராக வேணுமா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க யாருன்னா ஹெச்யூஎஃப் அதாவது இந்து ஹண்டிவ்ளட் ஃபேமிலி இந்து கூட்டு குடும்பம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஃபேர்ம் கம்பெனி லோக்கல் அத்தாரிட்டி ஓகே அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஸோ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஸோ யாராக வேணுமா இருக்கலாம் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா டேக்ஸ் கட்டுற போகிறாங்க ஓகே அவங்க எல்லோரையும் பர்சன் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஓகே பட் இதை பற்றி டீட்டெயில்னா உங்களுக்கு அப்புறம் எடுக்கிறேன் பட் இப்போத்தையும் நீங்கள் எக்ஸாமினேஷனில் போது இந்த பாயிண்ட்டே நீங்கள் எழுதிக்கலாம் சரியா எக்ஸ்ட்ரானா எதுவும் எழுத வேணாம் சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிள் ஃபீச்சர்ஸ்ன்னு உங்களை கேட்டாங்களே நீங்கள் மீனிங் நல்லா தெரிஞ்சாலே போதும் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசு பெருசாக எழுதி விடுங்க சொல்லப்போனால் மீனிங்கில் இருக்கிறதா இல்லை அப்படியே பெருசாக கொடுத்து வச்சுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஆன் இன்கம் ஓகே இட் இஸ் ஏ டேக்ஸ் ஆன் இன்கம் இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நெக்ஸ்ட்டு த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆஸ் டிஃபைன் த டேர்ம் இன் கம் அண்ட் இன்க்ளூட் இட்ஸ் சேல்ரி அதாவது இதில் என்னென்னா இப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சேல்ரி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு இன்கம் தான் ஓகே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதாவது வீட்டு உங்களோட லேண்டு உங்களோட வீட்டை சேல்ஸ் பண்ணுறீங்க ஓகே அதிலேருந்து உங்களுக்கு இன்கம் வருது ஓகே நெக்ஸ்ட்டு உங்களோடய ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வாஷிங் மிஷின் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பேர் பண்ணுவாங்க ஈஸி ரிப்பேர் பண்ணுவாங்க இதே ஒரு இதுவாக வச்சுருப்பாங்க ஸோ அவங்களும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மேலே ஹேர்ன் பண்ணுறது டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களே ஸோ அதுலேயும் அவங்க இன்கம் வரும் ஸோ இது எல்லாத்துலேயும் அவங்க டேக்ஸ் கட்டி ஆகணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அந்த டேக்ஸை இன்கம் டேக்ஸ் வெப்சை வெப்சைட்டில் போய் கட்டிடுவாங்க சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க கம்பல்சரி ரூல்ஸ் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட் கொடுக்கும் போதே டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு டேக்ஸ் ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா இது அட்வான்ஸாக கட்டிட்டு போகிறாங்க ஸோ டிடெக்ட் பண்ணிவிட்டால் அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு செவன்த் பாயிண்ட் பார்க்கலாம் இன்கம் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இஸ் அசஸ்ஸபிள் இன் அசஸ்மெண்ட் இயர் ஸோ இன்கம் ஹேர் டியூரிங் எ பர்ட்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் இஸ் அசஸ் டு டேக்ஸ் இன் த இமீடியட் ஃபாலோயிங் இயர் அப்படி ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த இயர் ஆஃப் ஹர்னிங் இன்கம் இஸ் கோல்டு ப்ரீவியஸ் இயர் அந்த இயர் இன் விச் அசஸ்மெண்ட் இன்கம் இஸ் டன் இஸ் கால் அசஸ்மெண்ட் இயர் ஸோ இதில் என்னன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்பு உங்களுக்கு ஸோ நான் படிக்கிறேன் சரி நோட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்கம் ஏர்ன்ட் டியூரிங் ஏ பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் இது நம்ம எந்த இயரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டு டுவெண்ட்டியில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இயருக்குள்ளே நீங்கள் ஒரு ஹேர்ன் பண்ணுறீங்க பார்த்துருக்கீங்களா ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியர்னு சொல்கிறோம் ஓகே நல்லா ஞாபகம் ஃபினான்ஷியல் இயர்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச்னு இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு த இயர் ஆஃப் ஏர்னிங் இன்கம் இஸ் கால்டு அதாவது எந்த இயரில் நீங்கள் ஒரு வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ அது என்ன சொல்கிறாங்க ப்ரீவியஸ் இயர்னு சொல்கிறாங்க ஓகே அந்த இயர் வீச் த அசஸ்மெண்ட் ஆஃப் இன்கம் இஸ் டன் அதாவது எந்த வருஷத்தில் நம்ம அதுக்கான அசஸ்மெண்ட் அதாவது டேக்ஸை கட்டுறோமோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அசஸ்மெண்ட் இயர்னு சொல்கிறாங்க ஓகே த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீவியஸ் இன்கம் இஸ் ஃபைல்டு இன் த ரிலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் சொல்ல போனால் சில கேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் இயரில் ஹேர்ன் பண்ணதுக்கான இன்கம் டேக்ஸ் இன் டேக்ஸை அடுத்த வருஷம் அவங்க கட்டுவாங்க பட் சில கம்பெனியில் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முன்கூட்டியே டிடிஎஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த சேல்ரி அவங்ககிட்ட வரும்போதுனா அப்போயே அந்த டேக்ஸ் கவர்மெண்ட்டை அவங்க கட்டிடுவாங்க ஓகே ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜ் அது ப்ரிஸ்க்ரைப்டு ரேட் ஸோ இன்கம் டேக்ஸ் இஸ் சார்ஜ் அதாவது ஆல்ரெடி சொன்னது ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் இருக்கும் சில கேசஸில் ஓகே இது எதனாலன்னா எல்லாருமே ஒரே சேல்ரி சம்பாதிக்க மாட்டாங்க சில பேர் பத்தாயிரம் சில பேர் பதினஞ்சாயிரம் சில பேர் ஐ மீன் இதெல்லாம் மாதம் மாதம் நான் சொல்கிறேன் சில பேர் ஒன் லேக் சொல்லிருப்பாங்க இதில் ஸ்லாப் ஸ்லாப் இல்லை ஓகே ஸ்லாப்னு சொல்லுவாங்க ஸ்லாப்னா லிமிட் அதாவது ட்ரெஷ்ஷோ லிமிட் சொல்லுவாங்க ஸோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஒரு இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும்னா ஒரு இதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஓகே ஃபைவ் லேக்கில் வந்து ஃபைவ் லேக் ஒன் ரிப்பியிலேருந்து டென் லேக்னா ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் லேக் அப்புறம்னா ஒரு இதுன்னு வச்சுருப்பாங்க ஓகே இந்த ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டிஃபர் ஃபார் டிஃப்ரெண்ட் இன்கம் ஃபார் டிஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன பாயிண்டாக இது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க வைல் டேக்ஸ் ரேட்ஸ் ஃபார் நார்மல் பர்சன் ஆர் ப்ரிஸ்க்ரைப் பை ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்ல போனால் இப்போது நான் வந்து உங்களோட பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ்னு சொல்கிறேன் இந்த வருஷம் இப்போ சொல்கிறேன் ஓகே திடீர்னு பத்து அது பத்துன்னு சொல்கிறேன் ஒரே வருமானத்துக்கு நெக்ஸ்ட்டு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன் சொல்கிறேன் பட் இது எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது சொல்லப்போனால் யாருக்கும் தெரியாது எதனாலனா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்வல் பட்ஜெட் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ் கூட மாற்றுவானுங்க இல்லை அஞ்சு லட்சத்து ரூ கூட மாற்றுவாங்க சொல்லப்போனால் திடீர்னு நம்ம தோணும் போதெல்லாம் மாற்றுவாங்க இதை நம்மளாலனால் கெஸ் பண்ண முடியாது உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் கூகுளில் போயிட்டு அந்த கீவேர்டை நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிணா உங்களுக்கு வரும் ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன் த ஃபாலோயிங் டேக்ஸ் ரிலேட்டட் ஹவ் பீன் ப்ரிஸ்கிரைப்டு அண்டர் இன்கம் டேக்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பட் இந்த பர்சன்டேஜ் வந்து இப் புக்கு பிரிண்ட் ஆகும் போது அவங்க போட்டிருக்கிறது இப்போது அதெல்லாம் மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்குது சரியா இப்போ இதெல்லாம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகினா இருக்கும் ஓகே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ லாங் டேர்ம் கேபிட்டலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டுவெண்ட்டி பெர்சன்ட் வச்சுருக்காங்க ஷார்ட் டேர்முக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் வச்சுருக்காங்க லாட்ரி இன்கம் லாட்ரி இன்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன பசங்களுக்கு தெரியாது லாட்ரி சீட்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களோட பேசன் கிட்ட கேளுங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க உங்களுக்கு தெரியும் இந்த கூப்பன் வாங்க இந்த கோடு வந்த பிறகு இவ்வளோ வருமானம் சொல்லிட்டு அதில் நீங்கள் ஆயிரரூபா ஹேர்ன் பண்ணாலும் சரி இல்லை எவ்வளோ ரூபாய் ஹேர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் முப்பது பர்சன்டேஜ் இப்போ ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கேன்னா முப்பது பர்சன்ட்னா எவ்வளோ பிடிச்சிப்பாங்க முந்நூறுரூபா பிடிச்சிட்டு பேலன்ஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி இப்போ சொன்ன பாயிண்ட் தான் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துருக்குறாங்க ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு சிபிடிடி ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இந்த இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவரால் கண்ட்ரோல் அதாவது இந்த டேக்ஸ் எவ்வளோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா கண்ட்ரோலாக வருமானம் எவ்வளோ வருதுன்ற விஷயத்தெல்லாம் பார்த்துப்பாங்க நெக்ஸ்ட்டு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜம்மு காஷ்மீரில் அடிக்கடி பிரச்சனை நடக்கும் ஓகே சொல்ல போனால் டேரெக்ட் டேக்ஸ் மட்டும் இன்டேரக்ட் டேக்ஸ் மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஐ மீன் ஜம்மு காஷ்மீரில் அந்த ஸ்டேட்டை கலெக்ட் பண்ணி எல்லாமே பார்த்துப்பாங்க அதான் இன்கம் இஸ் அப்ளிகபிள் த்ரோ அட் இந்தியா எல்லாத்துலேயும் இருக்குது ஓகே இன்க்ளூடிங் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருக்காங்க ஓகே பட் இதை ஜிஎஸ்டியில் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி படிப்பீங்க நான் அது அப்புறம் உங்கள் சொல்லித்தரேன் ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப ப்ரீவியஸாக நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே விஷயத்துக்கு தான் பெருசாக கொடுத்துருப்பாங்க டசனு பெருசாக காட்டணுன்றதே கொடுத்துருக்காங்க போல சரி ஓகே இதில் நம்பர் ஒன் அஸ்எஸின்னு கொடுத்துருக்காங்க ஓகே சாரி அஸ்எஸின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் யார் வந்து டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க தான் அஸ்எஸின்னு சொல்லுவாங்க சரியா நான் ஒரே வேர்டில் சொல்லி முடிச்சேன் ஐ மீன் ஒரு சென்டென்ஸை சொல்லி முடிச்சிட்டேன் இப்போது அஸ்எஸ்சி மீன்ஸ் எ பர்சன் பை ஹூம் எனி டேக்ஸ் ஃபார் சம் ஆஃப் மனி அதாவது அமௌண்ட் இஸ் பேயபிள் அண்டர் திஸ் ஆக்ட் அதாவது இன் இன்கம் டேக்ஸ் பிரகாரம் என்ன அந்த ஆக்ட் பிரகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து சம் ஆஃப் மணி மணின அந்த டேக்ஸ் தான் மணின்னு சொல்கிறாங்க அது யார் கட்டுறாங்களோ தான் அசசின்னு சொல்கிறாங்க சரியா நெக்ஸ்ட்டு அந்த பர்சன் விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டிங்க இதில் பேர்சன்னா யாரை சொல்லுது அது இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம் இல்லை கம்பெனி ஒரு நிறுவனம் அதாவது ஒரு ஃபேமாக இருக்கலாம் இல்லை இந்து கூட்டு குடும்பம்னு அந்த மாதிரி இருக்கலாம் ஓகே இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்சனாக கூட இருக்கலாம் ஸோ யாராக வேணா இருக்கணும் லோக்கல் அத்தாரிட்டி ஓகே ஸோ எந்த பர்சனவெலாம் இருக்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் அதுக்கு தட் மீன்ஸ் ப்ராப்ளம் தான் கோர்ட்னா போவீங்க போலீஸ் ஸ்டேஷன் அது வேறு விஷயம் பட் அதுக்கு அட்வொகேட் கிட்டே நீங்கள் போகிறீங்க சொல்லப்போனால் இப்போ அந்த அட்வொகேட்டும் வாங்குற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு நாம் என்ன பண்ணுறோம் வாடகை கொடுக்குறோம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் டேக்ஸ் கட்டணும் இப்படி யாராக வேணால் இருக்கலாம் அந்த பேர்சன்றது ஓகேங்களா இதை நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க இந்த பர்சன் விஷயம் என்னன்றது ஓகே ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துருப்பீங்க ஃபிஃப்த்து பாயிண்டில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த லெசன் ரொம்ப ஈஸி பெருசாக கொடுத்துருப்பாங்க பட் இதெல்லாம் நீங்கள் இந்த சிஏ படிப்பீங்களா பிகாவில் இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் சரியா அசஸ்மெண்ட் இயர்னால் என்னன்றத நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க சரியா அசஸ்மெண்ட் இயர் அதாவது இந்த டேர்ம் ஆஸ் பீன் டிஃபைன் அண்டர் ட செக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் த இயர் இன் விச் த இஸ் பெய்ட் அதாவது ஆல்ரெடி சொன்னேன் அசஸ்சின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அசஸ்சின்னா யார் வந்து டாக்ஸ் கட்டுறாங்களோ அவங்கள தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அசஸ்சின்னு சொல்கிறீங்க அதாவது ஒரு ஆளை குறிக்குது ஆனால் அசஸ்மெண்ட் இயர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இயர் இப்போது எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் எட்டீன்லேருந்து நைன்டீன்குள்ளே நீங்கள் ஒரு டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அதை அசஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க ஓகே இல்லை அண்ட் தென் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டிக்குள்ளே கட்டுறீங்கன்னா அதை அசஸ் பண்ணிக்கிறேன் சொல்லுவீங்க சரியா சொல்ல போனால் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு வரும் ஓகே எப்படி பன்னெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் ஒன்னில் இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் வரைக்கும் கல்குலேட் பண்ணுவாங்க சரியா அது சொல்லியிருக்காங்க பாருங்கள் இட் இஸ் நார்மலி கன்சிஸ்டிங் ஆஃப் எ பீரியட் ஆஃப் லெவன்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் ஓகே மாற்றி சொல்கிறப்பா ஓகே அது என்னன்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது முடிகிறது எப்போ இருக்கும் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் ஓகே ஆஃப் த ஃபாலோவிங் இயர் அதான் சொன்னேன் எயிட்டீன் டூ நைன்டீன் இருக்கலாம் அந்த நைன்டீன் டூ டொண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் அப்புறம் வரும் ஓகே ஸோ ப்ரீவியஸ் இயர் இந்த பாயிண்ட்டே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க ஓகே த ப்ரீவியஸ் த இயர் இன் விச் இன்கம் இஸ் இஸ் கால் அதாவது எந்த வருஷத்தில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர்னு சொல்கிறாங்க சொல்லப்போனால் ப்ரீவியஸ் இயர் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஓகே அதுக்கான இயர்தான் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லியிருப்பாங்க சரியா நீங்கள் நார்மலாக சம்டைம் ஒரு புக்கு ஒரு இதோ பார்க்குறதுக்கும் இந்த அக்கௌண்ட்ஸில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குழப்பி வச்சுருப்பாங்க சரியா குழம்பும் இப்போ நான் எடுத்தது கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் சில பேருக்கு புரிஞ்சுருக்கும் ஓகே திரும்பவும் சொல்கிறேன் கேட்கலன்னா கேட்கலன்னு க்ளியராக சொல்லணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா ஐ மீன் புரியலன்னா திரும்ப சொல்லுங்கள் ஓகே இதில் யாருக்காவது சப்போஸ் ஆக்ஸஸ் பற்றி அதாவது சொல்லப்போனால் இந்த லெசனை பற்றி எனக்கு இன்னும் நல்லா டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஜூம் ஒரு இந்த கூகுள் மீட் ஏதாச்சும் ஒரு மீன்ஸில் நான் உங்களுக்கு கிளாஸ் உங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார்ஜஸ்க்காக பணத்துக்காக சொல்லலை பட் நிறைய பேர் எனக்கு வேணும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒரு உங்கள் கிளாஸில் வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு ஓகே இந்த இஷ்யூஸை இல்லை ஏன்னால் ஒருத்தர் வந்தாலும் அந்த எனர்ஜி தான் எனக்கு போய் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஓகே இல்லை எனக்கு பத்து பேர் வந்தாலும் சரி ஐம்பது பேர் வந்தாலும் சரி சேம் எனர்ஜி தான் எனக்கு போகும் அதனால தான் சொல்கிறேன் என்னென்னா நிறைய பேர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக சொல்லித்தர முடியும் கவனிக்க முடியும் ஸோ அந்த ஐம்பது பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் கேட்பீங்க எல்லாேருக்கும் டவுட் கிளாரிஃபிகேஷன் ஆகும் அதுக்காக தான் ஓகே நெக்ஸ்ட் இன்கம் இந்த விஷயத்த நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இன்கம்னால் எதுனால் அந்த இன்கம்னால் வருமானம் எது இந்த கேஸில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் ஹேர்ன் பண்ணுறீங்க ஓகே அது அவங்க ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் என்பது அவங்கள்ட்டே சொல்லியிருக்கேன் செல்ஃப் எம்ப்ளாய்ட் என்ன பண்ணுவோம் அவனா சொந்தமாக ஒரு மிஷின் போய் ரிப்பேர் பண்ணுவான் ஈஸி ரிப்பேர் பண்ணுவான் ஓகே அப்புறம் எலக்ட்ரிஷன் ஒர்க் பார்ப்பானுங்க இது எல்லாமே ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க இது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நெக்ஸ்ட் டெவிடன் அப்புறம் வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் பை பையன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சொல்லப்போனால் இந்த ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே நான் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறோன்னு சொல்லி காசுலாம் வாங்குவாங்களோ அது கூட

நம்ம பிஸ்னஸில் ஒரு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது போயிட்டு வர செலவாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது ஓகே இல்லை நம்ம ஒரு ஒர்க் பண்ணி நம்ம ஏதோ ப்ராஃபிட் வருது ஓகே இப்போ சில இடத்துல நம்ம வெளியே போயிட்டு வரும் அதுக்கு என்ன பண்ணுவோம் எனக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அதை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ரெண்டல் இல்லை ஒரு லாஜ் புக் பண்ணுறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதுவும் ப்ராஃபிட் ஐ மீன் இன்கம் விஷயம் சொல்ல வராங்க அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ் இன்சென்டிவ்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா அதாவது ஏதோ ஒரு பொருள் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பான்சஸ் வரலாம் இல்லை நமக்கு வந்து இன்சென்டிவ்னான தெரியும் நம்ம ஒரு நல்லதாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் ஓகே அதில் சேல்ரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கு இருக்கட்டும் எதுவும் வந்தாலும் சரி அதே இன்கம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வட்டி வாங்குகிறோம் பார்த்துருக்கீங்களா அப்புறம் சேல்ரி கம்பெனிலன்னா அந்த போனஸ் கமிஷன்னு ஓகே இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் கொடுப்பாங்க சொல்லப்போனால் உங்கள் கையில் வர காசு எல்லாமே இன்கம் தான் அது எதுவாக இருந்தாலும் சரி கமிஷனாக இருந்தாலும் சரி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி எந்த மீன்ஸில் வந்தாலும் சரி அது இன்கம் தான் அதை தான் இவன் பாயிண்ட் பையனை கொடுத்து வச்சுருக்காங்க ஓகே ஸோ இந்த கேபிட்டல் கெயின் இந்த ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஓகே அது கார்ப்ரேட்டிவ் இதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுலேருந்து வரது எல்லாமே ஸோ வின்னிங் ஃப்ரம் லாட்ரி சீட்ஸு ஸோ கிராஸ் வேர்ட் கிராஸ் வேர்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்தி பேப்பரில் கூட கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா சுடு கோன் ஐ திங்க் ஸோ இது அப்புறம் ஆஸ் ரேசன் கொடுத்துருக்காங்க அதாவது ரஜினி படத்து ஏதோ ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா சொல்லப்போனால் இப்போது ஐபிஎல் நடக்குது இல்லை கூட எடுத்து இது கூட பேட்டிங்னா இருக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த படம் கூட பார்த்துருப்பீங்க அந்த படத்துக்கு சண்டை போட்டுப்பாங்க ஏதோ இந்த டீம் வின் பண்ணோம் இந்த குதிரை வின் பண்ணோம் ஓகே இவன் தான் வின் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிங் கேம்பிளிங் ஆடுவாங்களே இது கூட அது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனால் இப்போது இந்த மை லெவன் சர்க்கிள் அப்புறம் இந்த ஒரு சில கேம்லிங்னா இருக்குது பார்த்துருக்கீங்களா சீட்டு கட்டு ரம்மி சர்க்கிள் சொல்கிறாங்களே இதெல்லாம் கூட நீங்கள் ஹேர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூட நம்ம இன்கம் தான் சொல்லுவோம் ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம்னால் பார்த்துருப்பீங்க தங்க வேட்டை அப்புறம் நீங்களும் வெளில ஒரு கோடி அது கூட ஒரு பர்சனை போய் ஜாயின் பண்ணுறாங்க மணி வரும் பார்த்துருக்கீங்களா அது கூட இன்கம் தான் அதுக்கு கூட டேக்ஸ் பிடிச்சுன்னு தான் நமக்கு கொடுக்காங்க பிடிச்சின்னா பிடிச்சி அந்த சேனலுக்காரும் வச்சுக்க மாட்டாங்க ஓகே அதை கவர்மெண்ட்டை கட்டிடுவாங்க நெக்ஸ்ட்டு வேறு எதெலாம் இன்க்ளூ இன்கம் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இப்போது சில பேர் இருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனி கம்பெனியாக இந்த மாதிரி நாங்கள் ட்ரஸ்ட் ரன் பண்ணுறோம் ஓகே எங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்போம் சில பேர் உங்களால் முடிஞ்சதை கொடுங்குவாங்க இது கூட அந்த இன்கம் தான் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இன்சூரன்ஸ் தெரியும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஓகே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நிறைய ஆளுங்களை சேர்த்து வைப்பாங்க சேர்த்து விடுவாங்க ஓகே இன்சூரன்ஸ் பாலிசி போட வைப்பாங்க அப்போ அவங்களுக்கு வர இன்சென்டிவ் சொல்லப்போனால் அந்த இன்சூரன்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு நூறு பேர் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வருஷம் வருஷம் அவங்க ரெனியூவல் பண்ணுறாங்க ஐ மீன் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் அதுக்கு கூட இன்கம் தான் சொல்கிறாங்க அதுக்கு கூட டேக்ஸ் கட்டுவாங்க கட்டணும் ஓகே இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ரிசீவ்டு அண்டர் அக்ரிமெண்ட் ஃபார் நாட் கேரிங் அவுட் இன் ரிலேஷன் டு டூ எனி பிஸ்னஸ் நாட் ஷேரிங் எனி நோ ஹவ் ஓகே பேட்டர்ன் ஆர் காப்பி ரைட்ஸ் ஸோ இதை கூட இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் சொல்லப்போனால் கிஃப்ட்னா இருக்குது பார்த்துருக்கீங்களா உண்மையாக சொல்லணுன்னா நம்மளோட எம்ப்ளாயிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு கிஃப்ட்டு சப்போஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் ஓகே ஓ நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்கம் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா எனி ரெண்ட் ஓர் ரெவென்யூ டிரைவ் ஃப்ரம் லேண்ட் விச் இஸ் சுச்சுவேஷன் இன் இந்தியா இஸ் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அதாவது அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் ஃபுல்லி எக்ஸ்டட் கொடுத்துருக்காங்க ஓகே ஆனால் எக்ஸப்டாக பட் சில கேசஸில் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலன்னா நாம் அதுக்கும் டேக்ஸ் கட்டி ஆகணும் ஓகே நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க இன்கமோட ஹெட் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஹெட்ஸ்னால் ஒரு குரூப்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகே இதில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இன்கம் ஃப்ரம் சேல்ரி நாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம்ல மாதம் மாதம் ஸோ அதை போட்டு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதாவது நம்ம வீட்டை வாடகை விட்ற ரெண்ட் விட்டுறோம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் வாங்குறல இதை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட் பிஸ்னஸ் நீங்கள் ஹேர்ன் பண்ணுறீங்க இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க அவங்க ஒரு மணி ஹேர்ன் பண்ணுறாங்களே அதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் கெயின் அதர் சோர்ஸஸ்னால் அது சொன்னால் காமன் ஒரு மாதிரி இருக்கலாம் ஓகே இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அதே தான் இது நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் பட் யாருக்காவது ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நான் இன்னைக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் அந்த டைமில் நீங்கள் ஜூம் ஆர் இட் மேபி எனி ஆப் அதில் நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் க்ளாஸ் கவனிக்கலாம் சரியா இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இருக்காங்க டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ டோட்டல் இன்கம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ராஸ்ன்னு சொல்லுவாங்க நெட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் அக்கௌண்டில் உங்களுக்கு வரும் கிராஸ்க்கும் நெட்டுக்கும் அதாவது க்ராஸ் சேல்ரி என்ன நெட் சேல்ரி என்னன்னு சொல்லுவாங்க க்ராஸ் சேல்ரின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஹேர்ன் பண்ணுறீங்க பேசிக் சேல்ரின்னு ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா போனஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் இஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க பிஎஃப்ன்னுவாங்க கமிஷன் இன்சென்டிவ் ஓகே அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இருக்கும் இல்லாமல் இருக்கலாம் இதில் நமக்கு அடிஷன் சொல்கிற ஒரு தனியாக ஒன்று இருக்கும் அடிஷன்னால் நமக்கு கிட்ட கொடுக்குற அமௌண்ட் இப்போ தனித்தனி பர்பஸ் கொடுப்பாங்க ஓகே டிடெக்ஷன் சொல்லுவாங்க டிடக்ஷன்னா பிடித்தல் நம்ம கிட்டே என்னென்னா பிடிக்கிறாங்க எதுனா பிடிக்குமா இஎஸ்சி இந்த பிஎஃப்னா இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் இந்த பிடி ப்ரொஃபஷ்னல் டேக்ஸு இன்கம் டேக்ஸ்னால் பிடிப்பாங்க ஓகே இதில் கிட்டே இந்த எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணுறோம் ஓகே ஒன்று ஆட் பண்ணுறோன்னா பிடித்தல் எதுவுமே இல்லாமல் சொல்கிறது அது பேர் கிராஸ் சல்டுன்னு சொல்லுவாங்க ஓகே அவங்ககிட்ட எல்லாத்தையும் இவ்வளோ பண்ணால் நான் பிடிச்சிட்டு பேலன்ஸ் தான் கொடுப்பண்ணுவாங்களா இஎஸ்ஐ பிஎஃப் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இன்கம் டேக்ஸ்னு பிடிச்சிப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஓகே பிடிச்சிட்டு அதில் கொடுக்குறது பேலன்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு பேர் நெட்னு சொல்லுவாங்க ஐ மீன் நெட் சேல்ரினு சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு ரூபாய் ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்ட வ இருக்குது அதில் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் ரூபாய் வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் பத்தாயிரூபா வந்து இந்த இஎஸ்ஐ பிஎஃப் ப்ரொஃபஷனல் டேக்ஸு ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் மாதம் மாதம்னால் பிடிக்க மாட்டாங்க ஓகே ஸோ இதெல்லாம் பிடிச்சிட்டு பேலன்ஸ் உங்ககிட்ட ஒரு இருபத்தஞ்சோ ஒரு இருபதோ வருதுன்னா தான் நெட் சேல்ரின்னு சொல்லுவாங்க ஐ மீன் நெட் இன்கம்னு சொல்லுவாங்க சரியா ஓகே இப்போது நான் சொன்னேன் ஸ்லாப்னு சொல்லிட்டு ஸ்லாப்னால் இந்த ரேட் லிமிட் சொல்லுவாங்க ட்ரெஷ் ஹோல் சொல்லுவாங்க ஓகேங்களா அது பீ போட்டால் ஸ்லாப் தவடையில் அடிப்பாங்க பார்த்தீங்களா அடி அந்த மாதிரி ஆகிடும் மீனிங் ஓகே இப்போது இதில் பாருங்கள் டோட்டல் இன்கம் சப்போஸ் அப் டூ ரெண்டாயிரத்து ஐ மீன் சாரி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அவன் வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறாங்க சரியா அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஒன்று பி ரூபாயிலேருந்து ஃபைவ் லேக் வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் ஓகே ஸோ இந்த மாதிரி லிமிட் வச்சுருக்காங்க சப்போஸ் இதுவே வந்து டென் லேக்ஸ் மேலே அவங்க எவ்வளோ ஹர்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு வருஷத்துக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸ் கவர்மெண்ட்டை கட்ட வேண்டி இருக்கும் சரியா ஓகே இப்போது இதுலேருந்து திரும்பவும் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறேன் டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் புரிஞ்சதுன்னா ஓகே ஒன்றும் இல்லை ஓகே ஏன்னா இந்த லெசனில் வந்து அறக்குறையாக கொடுத்து வச்சுருக்கா டீட்டெயிலாக எடுத்தால் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிங்க இருக்கலாம் உண்மையாக சொல்லணும் ஓகே இதில் யார் யாருக்குன்னா டவுட் இருக்கோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட படிக்கிற பசங்க யாராச்சும் இதில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் மெசேஜ் பண்ண சொல்லுங்கள் நான் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகே நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ எல்லாேருக்கும் பாய் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் பாய் பாய் பாய்